சேஸ்பேக் யூடியூப் வியூவர்ஸ்க்கு வணக்கம். நான் பியூட்டி தெரபிஸ்ட் வசுந்தரா. நம்ம ஒரு டைம் வெளியில் போயிட்டு வந்தாலே நம்ம முகம் எல்லாம் கருத்துருவோம், கைகளும் கால்களும் அதை விட கருத்து போயிடும். முகத்துக்காவது ஏதாவது நம்ம செய்வோம், ஆனால் கை கால்களை கவனிக்கிறதே இல்லை. அதுக்கு எப்படி ஹேர்பெல்லாம் என்ன செய்யலாம், அந்த கருமையை எப்படி நீக்கலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். பார்க்கலாம். நிறைய பேருக்கு இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் எங்கே கிடைக்குது ஆர் என்ன வாங்கணும் அப்படின்னு தெரியாமல் இருக்கலாம். உங்கள் கிச்சன்லேருந்தே நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணலாம். ரெண்டு விதமானதாக நம்ம செய்ய போகிறோம். ஒன்று வந்து ஸ்க்ரப், இன்னொன்று வந்து பேக். ஸ்க்ரப் பண்ணும்போது இறந்த செல்கள் எல்லாத்தையும் இதை எடுத்துரும். ஸோ இந்த பப்பாளி அப்படின்றது வந்து பப்பைன் அப்படின்னு ஒரு என்சைம் இருக்குது. அந்த என்சைம் வச்சு நம்ம தேய்க்கும்பொழுது இறந்த செல்கள் அப்படியே வந்துடும். அது மட்டும் இல்லாமல் கருமையும் சீக்கிரமாக குறையும். அது கூட நம்ம ஆட் பண்ண போகிறது தேன். தேன் ரொம்ப நல்ல ஒரு மாய்ஸ்சரைசர், அதனால் தேன் வந்து நம்மளுடைய ஸ்கின் ரொம்ப ட்ரை ஆகாமல் அது பாதுகாக்கும். அது ரெண்டுத்தையும் தான் நம்ம ஸ்க்ரப்பாக யூஸ் பண்ண போகிறோம். அடுத்ததான் நம்ம யூஸ் பண்ண போகிறது என்னென்னா ஒரு பேக்குக்கு என்னெல்லாம் வேணும் அப்படின்னா, முல்தானி மெட்டி ஒரு பேஸாக நீங்கள் எடுத்துக்கோங்க. ஜஸ்ட் ஒரு 2-3 டீஸ்பூன் முல்தானி மெட்டி இருந்தால் போதும். அதில் நம்ம கலக்க போகிறது என்ன அப்படின்னா லெமன் ஜூஸ். லெமன் ஜூஸ் ரொம்ப நல்லது, நம்மளுடைய ஸ்கின்னை பிரைட்டன் பண்ணும், ஏற்பட்டிருக்கிற டேனை போக்கும். அதே மாதிரி பொட்டேட்டோ ஜூஸ். ஸோ பொட்டேட்டோ ஜூஸில் கேட்டகோலேஸ் அப்படின்ற ஒரு இன்க்ரீடியன்ட் இருக்குது அதில். ஸோ அந்த இன்க்ரீடியன்ட் வந்து நம்மளுடைய ஸ்கின்னை வந்து நல்லா பிரைட்டன் பண்ணும். ஸோ இது முதல்ல ஸ்க்ரப் பண்ணிவிட்டு எப்படி பேக் யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத பாருங்கள். இந்த மாதிரி பழுத்த பப்பாளி பழம் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அந்த காயாக இருக்கிற பகுதியெல்லாம் விட்டுடலாம். ஜஸ்ட் நல்ல ரைப் ஏரியாஸை மட்டும் எடுத்துக்கலாம். இதை நல்லா அந்த தேனோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம காலில் கையில் யூஸ் பண்ணும்போது அப்படியே அதை எடுத்து நல்லா தேய்க்க வேண்டியது தான். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு செய்ய வேண்டியது ஸ்க்ரப். இப்போ நான் வந்து லெமன் ஜூஸை முல்தானி மெட்டியில் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ போதுமான அளவு லெமன் ஜூஸ், அதாவது ஒரு 1/4 lemon அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி உருளைக்கிழங்குடைய சாறு, அதை மேல் தோலெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா துருவிட்டு அதோடைய சாறு. ஸோ இது பேக் நம்ம மிக்ஸ் பண்ணியிருக்கோம். பப்பாளியும் தேனும் கலந்து வச்சுருக்கோம். இப்போ அதை வச்சு நம்ம ஸ்க்ரப் பண்ண போகிறோம். இப்போ அந்த பப்பாளி நல்லா அது உள்ளே இறங்கியிருக்கும். தேனில் அதோடைய ரசம்லாம் இறங்கியிருக்கும். பப்பாயின் அப்படின்ற அந்த என்சைம் தான் நமக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். காலோட அடிப்பகுதிக்கும் இது ரொம்ப நல்லது, காலோட மேல் பகுதிக்கும் நல்லது. இதை ரொம்ப ட்ரை ஸ்கின்னாக இருக்கிறவங்களும் யூஸ் பண்ணலாம். நல்லா ஸ்க்ரப் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணிடலாம். ஜஸ்ட் ஒரு 5 நிமிஷம் வரையில் ஸ்க்ரப் பண்ணிங்கன்னா இறந்த செல்களும் கருமையும் சீக்கிரமாக போகிறத நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம பேக் போடுறத பார்க்குறோம். முல்தானி மெட்டி, லெமன் ஜூஸ், பொட்டேட்டோ ஜூஸ், ரொம்ப நல்ல காம்பினேஷன். ஒரு எஃபெக்டிவான ப்ளீச் இது. ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ரெஷ்ஷால், பேக் ப்ரெஷ்ஷால் அது ஃபுல்லாக போடுங்க. 15 நிமிஷத்துக்குள்ளே நல்லா ட்ரை ஆகிடும். அதுக்கப்புறம் திரும்பவும் நம்ம வாஷ் பண்ணிவிட்டு மாய்ஸ்சரைசரோ இல்லை சன்ஸ்க்ரீனோ கூட யூஸ் பண்ணலாம். பேக் போட்டு 10 நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இப்போ நம்ம வாஷ் பண்ண போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக அதை எப்படி மசாஜ் பண்ணி வாஷ் பண்ணுறதுன்னு பாருங்கள். பேக் ரொம்ப ட்ரை ஆக விட வேண்டாம், கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கும்போதே நீங்கள் வாஷ் பண்ணுங்கள். காட்டன் டவலால் நல்லா ட்ரை பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம இந்த 2 காலையும் வச்சு பார்க்கலாம் எவ்வளோ இப்படி இருக்குன்னு, வித்தியாசம் தெரியுதான்னு. இந்த ஒரே டைமில் பாருங்கள் எவ்வளோ வித்தியாசம் தெரியுதுன்னு. நீங்களே பார்த்தீங்க இந்த வித்தியாசம் எப்படி இருக்குதுன்னு. நம்ம 2 விதமான திங்ஸை யூஸ் பண்ணோம். ஒன்று வந்து ஸ்க்ரப், அதில் பப்பாளியும் தேனும். அது நான் சொன்ன மாதிரி பப்பாயின் என்சைம்னால தான் இது அவ்வளோ நல்ல ஒரு சேஞ்ச் நமக்கு கொடுக்கும். இதே மாதிரி நம்ம வந்து பைனாப்பிள் என்சைம் கூட யூஸ் பண்ணலாம். பைனாப்பிள் ஜூஸ் எடுத்து அதையும் நம்ம தேனில் மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி நல்ல ஒரு ஸ்க்ரப் மாதிரி செய்யலாம். அது அதே மாதிரி நம்ம பேக்கும் யூஸ் பண்ணியிருக்கோம், அதாவது முல்தானி மிட்டி அண்ட் பொட்டேட்டோ ஜூஸ், லெமன் ஜூஸ். ரொம்ப நல்ல வித்தியாசம் இருக்கும். கைகளுக்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். உடம்பில் வேறு ஏதாவது இடத்துல கருமை இருந்ததுன்னா அந்த இடத்துக்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம். வாரத்தில் 1 நாளோ 2 நாளோ இதை செய்யுங்க. செஞ்சுட்டு பாருங்கள் எவ்வளோ வித்தியாசம் இருக்குதுன்னு. கொஞ்சம் ட்ரை ஆச்சுன்னு சொன்னால் நீங்கள் மேலே மாய்ஸ்சரைசர் கூட யூஸ் பண்ணிக்கலாம்.
ஸோ இந்த கருமை இந்த சம்மர் டைமில் கண்டிப்பாக ஏற்படும். அதுவும் பைக்கில் போகிறவங்களுக்கும் வெயிலில் அதிகமாக நடந்து போகிறவங்களுக்கும் இருக்கும். நீங்கள் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எங்களுக்கு சொல்லுங்கள் எப்படி இருக்குதுன்னு. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் பார்க்கணுன்னா சேஸ்பேக் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.